ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மழை இப்போ வந்து ரெய்னி சீசன்றதுனால எங்கள் வீடெல்லாம் வெறும் குப்பையாக கிடக்கும். ஏன்னா வந்துட்டு நிறையா மரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மரம்லாம் இருக்கிறதுனால குப்பை எங்கள் வீட்டில் அதிகமாகவே கிடக்கும். 1 வீக்காகவே மழை பெஞ்சதுனால நாங்கள் சுத்தம் பண்ணல, மழை நின்றதும் நாங்கள் சுத்தம் பண்ணலான்ட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு எங்கள் பாட்டியும் மீராயாவும் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, வேப்ப மரம், இந்த வேப்ப மரத்தை பற்றி சொல்லணுன்ட்டு தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வேப்ப மரத்தை பற்றி, நல்லா குழுக்குழுன் இருக்கும். மழை காலமாக இருக்கட்டும் சரி, வெயில் காலமாக இருக்கட்டும் சரி, எங்களுக்கு இந்த இடம் மட்டும் டிக்டாக் எடுக்கிறதா இருக்கட்டும், யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருக்கட்டும், இந்த இடத்த தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு இந்த இடம் மட்டும்தான் ரொம்ப க்ரீனாக இருக்கும், அதனால தான் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணுறது. பாருங்களேன், நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நல்லா பசுமையாக இருக்கும் இந்த இடம். அதனால தான் நாங்கள் இந்த இடத்த வந்துட்டு பராமரிக்கிறது இந்த ஒரு பாட்டி மட்டும்தான் பராமரிப்பாங்க. ஏன்னா இந்த மரங்கள் வைக்கிறதா இருக்கட்டும் சரி, செடிகள் வைக்கிறதா இருக்கட்டும் சரி, இந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பாட்டி வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து பராமரிச்சிட்ருக்குறாங்க. நாங்களும் வந்துட்டு அப்பப்போ வந்து இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதும் சரி, எல்லா வேலையுமே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இப்போ வந்து கூட்டிட்டு இருக்கிறீங்க? நீங்க மட்டும் தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா? யார் உங்க பிள்ளை, எங்க இருக்கிறாங்க அவங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். அவங்க வந்துட்டு மீராயா உள்ளதான் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு, எங்க இருக்காங்கன்னு தெரியல. இருங்க தேடிப்பா, அவங்களே கிச்சன்ல இருக்காங்களா, இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? யூடியூப் சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமா. நான் உங்கள் கோவி மீரா. தொடர்ந்து மழை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பெஞ்சிட்டே இருக்குங்களா, அதனால பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருச்சு. மழை இந்த வீடு கொஞ்சம் ஒழுகுங்க, அதனால பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதில் எல்லாம் ஒழுகிருச்சு. அதெல்லாம் தொடர்ச்சியில் சுத்தம் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் ரெஜினாவை வந்து எல்லாருமே கேட்டிருக்கீங்க, ரெஜினாவை காணும் எங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரெஜினா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துக்கு புக்கிங் ஆயிருக்காங்கம்மா, அதாவது சினிமா வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இன்னையோட 10 நாள் ஆச்சுமா ஷூட்டிங்கில் இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்துக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரெஜினாவை. அது வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் அந்த படத்துக்கு அவங்க போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் கிளம்பி போய் 10 நாள் ஆச்சு. எல்லாருமே வீடியோவில் கேட்டிருக்கீங்க எங்கம்மா ரெஜினாவை காணும் அப்படின்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நாங்கள் டிக்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மோஜாப்பில் அந்த மாதிரி வீடியோ நாங்கள் போட்டுருந்தோம், ஸ்நாக்ல அதில் நாங்கள் வீடியோ போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள்லாம் கொடுத்த ஆதரவுனால தான் இப்போ இன்றைக்கி சினிமா துறையில் நாங்கள் கால் பதிச்சிருக்கோம். ரஜினாவுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகினா குட்டிக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குமா சினிமாவில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு போனதே நீங்கள் தான். மென்மேலும் நாங்கள் வளர்கிறது உங்கள் கையில் இருக்குதுமா, தொடர்ந்து எங்கள் வீடியோலாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மீரா 123, அதாவது கோவை மீரா 123ங்கிற ஒரு ஐடியில் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அம்மா உங்கள் இன்ஸ்டாவோட ஐடி என்னன்னு சொல்லிட்டு. கோவை மீரா 123 அதுதான் என்னுடைய இன்ஸ்டாவோட ஐடி. தொடர்ந்து எங்களுக்கு பாருங்கள், எங்களோட வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களால் தான். நீங்கள்லாம் வந்து எங்களை லைக் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். என்றைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நாங்கள் நல்ல நல்ல வீடியோவாக போடுவோம். சமையல் வீடியோ நாளையிலேருந்து நாளை மறுநாள்லேருந்து சமையல் வீடியோவும் நாங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போடுவோம். தொடர்ந்து பாருங்கள். எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்துட்டவங்க எல்லாத்துக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்மா.